சென்ற வகுப்புல இந்த மூர்த்தி நாயனார் இருந்த திரு ஆலவாயினை கர்நாடக மன்னனானவன் கைப்பற்றி அந்த மன்னன் சைவம் அல்லாத நெறியாகிய சமணரதம் நெறியிலே தன்னை இணைத்துக் கொண்டான். இதுதான் போன வகுப்புல நம்ம இறுதியாக பார்த்த செய்தி. அதாவது ஒன்று, இந்த கர்நாடக மன்னனுக்கு அடிமையானது ஒன்று, அது மட்டும் அல்லாமல் இதுகாரும் அந்த நாடானது பின்பற்றி வந்த சைவ நெறியில் இருந்து அந்த கர்நாடக மன்னன் தான் சமணத்தை சார்ந்ததினால் இனி வருங்காலங்கள்ல இந்த சைவ நெறியில் உள்ளவர்களை சற்று வேதனைக்கு உள்ளாக்க போகிறான். அதுதான் அடுத்த பாட்டு. தாழும் சமன் கையர் தவத்தை மெய்யன்று சார்ந்து வீழும் கொடியோன் அது அன்றியும் வெய்ய முன்னை சூழும் வினையால் அறவம் சுடர் திங்களோடும் வாழும் சடையான் அடியாரையும் வன்மை செய்வான். நான் இந்த பாட்டை சொல்லும் போது இயல்பான ஒரு கருத்துக்கு வருவேன். எல்லா காலங்களிலும் சமயம் என்கின்ற ஒன்று தன்னை வளர்த்து கொள்ளுதற்கு அது வளரக்கூடிய காலத்தினுக்கு உரியதாகிய அரசின் ஆதரவு இருந்தாக வேண்டும். இது அடிப்படை, இதில் நீங்க மாற்று சிந்தனையே கிடையாது. ஒரு அரசியலினுடைய பின்புலம் அல்லது ஒரு அரசின் பின்புலம் இல்லாமல் எந்த காலத்திலும் எந்த நாட்டிலும் ஒரு சமயம் தன்னை நிலைநிறுத்தி கொண்டது இல்லை. இது அடிப்படை. இந்த அடிப்படையில பார்த்தால் அன்றைக்கு சமணம் செல்வாக்கோடு இருந்தது. மன்னர்கள் அந்த சமணத்தில் சொல்லப்பட்டிருந்த சித்தாந்தங்களை சரி என்று ஏற்றுக்கொண்டார்கள். அவ்வாறு ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அந்த மதத்தை மன்னன் அங்கீகரிக்க தொடங்கினான். அவ்வாறு அந்த அங்கீகாரம் கிடைத்ததினால மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி. வடமொழியில கூட அதுதானே பழமொழியாக சொல்லுகிறோம், யதா ராஜா ததா பிரஜா. ஆகவே மன்னன் அவ்வாறு சென்றான். ஆகவே மன்னனை எதற்கு பகைத்து கொள்ள வேண்டும்? ஆகவே அவன் செல்லக்கூடிய சமயத்துல நம்மையும் நாம் இணைத்துக் கொள்வோம்னு மக்கள் முன் வருகிறார். இது எல்லா காலங்களிலும் இந்த சூழல் உண்டு. நம்ம மதத்திற்கு மட்டுமல்ல, உலக மதங்களை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இந்த சிக்கலை பார்க்கலாம். ஆனால் ஒரு மதமானது தன்னை வளர்த்து கொள்ளுகிறது, ஆளுகைக்கு உள்ள மன்னனினுடைய துணையோடு தன்னை நிலைநிறுத்தி கொள்ளுகிறது என்ற நிலை வருகின்ற பொழுது மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொள்கை அளவுல விவாதங்களை மேற்கொள்ளுதல் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இது நம்முடைய இலக்கியங்கள்ல தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு மதத்தினுடைய சித்தாந்தத்தை நிலைநிறுத்துவதற்கு அந்த மதத்தை சார்ந்த சித்தாந்திகள் மிகப்பெரிய அளவுல பிற மதத்தினோடு விவாதம் செய்வார்கள். இது அன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழக்கம். மணிமேகலையில நகர வர்ணனை படிக்கின்ற பொழுது நாம் ஒரு செய்தியை பார்த்தோம். ஒட்டிய சமய உருபொருள்வாதிகள் பட்டி மன்றம் பாங்கு அறிந்து ஏறும் என்று மணிமேகலை சொல்லுவதை பார்த்தோம். சமயங்களை சார்ந்திருக்கக்கூடிய சமய சிந்தனையாளர்கள் தங்களினுடைய சமயம் பற்றின உயரிய சிந்தனைகளை பிற சமயத்தாரோடு வாதிடலாம். அவ்வாறு வாதிடுவதற்கு உண்டான மையம் பட்டி மண்டபம் அப்படின்னு மணிமேகலை பேசுவதை பார்க்கிறோம். நீங்க அந்த மாதிரி பண்மை காலத்துல வெளிவர இருக்கக்கூடிய பொன்னியின் செல்வன் திரைப்படத்துல அதனுடைய மூல வடிவமாகிய கல்கி எழுதின கதையை படித்தீர்கள்னா தெரியும். அதுல வரக்கூடிய ஒரு அடியவன் ஆழ்வார்க்கடியன் பராந்தகன் என்பவன் இது போன்றதாகிய பிற சமயத்தாரோடு விவாதம் செய்தற்கு நாவலம் கிளையோடு பட்டி மண்டபத்தின் வாயிலே காத்திருந்தான் செய்தி எழுதுவார். இது எல்லா காலங்களிலும் இருந்தது.
இப்ப நாம இனி தொடர்ந்து படிக்கக்கூடிய நாளை மணிமேகலை வகுப்பு ஆரம்பிக்க போறேன். அந்த மணிமேகலையில கூட பார்க்க போகிறோம், ஒன்னு இரண்டு காதை முடிந்த உடனே மணிமேகலை பல் சமயத்து சிந்தனையாளர்களோடு விவாதம் செய்ததற்கு உண்டான பகுதியை பார்க்க போறோம். அவ்வாறு எழுதப்பட்ட மணிமேகலைக்கு நேர் எதிராக சமணத்துல ஒரு இலக்கியம் எழுதப்பட்டது, நீலகேசி. இந்த நீலகேசி பௌத்தத்தை எதிர்த்தது, ஏனைய பிற மத சித்தாந்தங்களை எதிர்த்தது. பின்னாளில் வந்த சிவஞான முனிவர் தன்னுடைய நூலாகிய சித்தியார்ல பரபக்கம் என்று சொல்லி சைவம் அல்லாத ஏனைய பிற சமயங்களினுடைய கோட்பாடுகளை விவாதித்திருக்கிறார். இதெல்லாம் தவிர்க்க முடியாது. நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லி இருப்பேன், அந்த புத்தகம் எனக்கு கிடைக்கலன்னு கூட வருத்தத்தை சொல்லி இருப்பேன். வீரமாமுனிவரும் கற்பனை களஞ்சியமாகிய சிவப்பிரகாசரும் சமகாலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். சிவப்பிரகாசர் 36 நூல் தமிழ் எழுதியிருக்கார், அல்ல தர்க்க சாஸ்திரம் எல்லாம் நிறைய தெளிவா எழுதியிருக்கார். அவர் படைத்த காவியங்கள் பிரபலிங்க லீலை போன்று இருக்கக்கூடிய சிறு காவியங்கள்லாம் மிகப்பெரியதோர் புகழுக்குரியது. அவர் தான் எழுதின 36 நூல்ல ஒரு நூல் எது என்றால் இயேசு மத நிராகரணம் ஒரு நூல் எழுதியிருக்கார். நான் என்னென்ன காரணங்களினால் இயேசு மதமாகிய கிறிஸ்துவத்தை நிராகரிக்கிறேன், இந்த நூல் கிடைக்கல. அந்த நூல் கிடைத்தால் எதன் அடிப்படையில் அவர் அதை மறுத்திருக்கிறார்னு தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பெரிய புலமை தான். ஒரு மதத்தின் கண் உள்ள கோட்பாடுகளை நீங்கள் முறையாக மறுத்தல் என்பது தனி ஆற்றல், அதுக்கு தனியான ஒரு அறிவு வேணும். ஆனா பிற மதங்களை பற்றின எல்லாவுமான தெளிவுகள் தெரிந்திருக்கும். இது இல்லை என்ன முடியாது. இந்த சிக்கல்களை நன்கு புரிந்து கொண்டுதான் சேக்கிழார் இந்த நூலை எழுதுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொல்றார். என்ன? தாழும் சமன் கையர். தாழும் சமன் கையன்ற வார்த்தைக்கு என்ன விளக்கம் கொடுத்தார்? கீழ்நிலையில் செல்லும் சமணர்கள். எதன் அடிப்படையில கீழ்நிலையில் செல்லுகிறார்கள்? ரெண்டு காரணம். மற்றைய சமயவாதிகளைப் போலே சமணர்கள் புறம் தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. ஏனென்றால் ஆடை அணிகலன்கள் அவர்களுக்கு நாட்டம் கிடையாது. முதல் நிலை. இரண்டாம் நிலை, அவர்கள் தங்களினுடைய உடலினுக்கு தேவையான ஒப்பனைகளையோ ஏனைய பிற செயல்களையோ முறையாக செய்வது கிடையாது. ஆகவே பிற மாந்தரோடு அவர்களினுடைய அன்றாட வாழ்க்கை முறையை ஒப்பிட்டு பார்த்தால் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் அவர்கள் வாழ்க்கை முறை இருக்காது. ஏன்னா சமண கல்லூரியில 30 ஆண்டுகளாக பணியாற்றியவனால் தெரியும், பல சமண அடியார்களை சந்தித்திருக்கிறார். ஆனால் அவர்களினுடைய வாழ்க்கை முறை, அவர்களினுடைய மத கோட்பாடு அப்படிப்பட்டது. அதை தவறுன்னு நாம சொல்ல முடியாது. அவர்கள் எல்லாம் அது சரி என்ற முறையினால்தான் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், பின்பற்றுகிறார்கள். அதனால வார்த்தையை பாருங்க, தாழும் சமன் கையர். அந்த கையர் அப்படின்ற சொல்லுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாருனாக்க, வஞ்சகர்ன்ற பொருள். கைமை உடையது அப்படின்ற ஒரு சொல்ல சொன்னாக்க கைத்து அப்படின்னா வஞ்சகம். இது செக்கிழார் போன்றிருக்கக்கூடிய அமைச்சர் பெருமானாக விளங்கி அடியவராக மாறினவர் இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து எழுதியிருக்கலாம் என்னுடைய நம்பிக்கை. கையர் தவத்தை மெய்யென்று சார்ந்து இவ்வாறு சமணர்களால் செய்யப்படுவதற்கு உரிய அந்த கீழ்மையான வஞ்சகமான தவ செயல்பாடுகளை உண்மை என்று நம்பினானாம் கர்நாடகம். ஆகவே தவத்தை மெய்யென்று சார்ந்து வீழும் கொடியோ, இந்த கொடுங்கோலனாகிய இந்த கர்நாடக மன்னன் சமணர்கள் பால் வீழ்ந்தான், அவர்கள் மதத்தை சரி என்று ஏற்றுக்கொண்டான், அதனை நான் தான் பின்பற்றுவதற்கு முன் வந்தான்,
கொடியோன் அது ஒன்றியும். சரி, ஒரு மதத்தை பின்பற்றுவது தவறல்ல, அவரவர் சுய விருப்பம். அந்த கர்நாடக மன்னன் சமணத்தை சரி என்று ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றுவதற்கு முன்வந்தான் என்றால் தவறு இல்லை. அவ்வாறு பின்பற்றக்கூடிய நிலையில் வந்த இந்த கர்நாடக மன்னன் என்ன பண்ணா, ஜனங்களை துன்புறுத்த தொடங்கி. அதுவன்றியும் வெய்ய முன்னை சூழும் வினையா, அவனுக்கு வினையானது சூழ்ந்து வரக்கூடிய காலம். ஆதலினாலே என்னாயிற்று, அறவம் சுடர் திங்களோடும். அறவுன்னா பாம்பு, சுடர் திங்கள்னா ஒளி சிந்தக்கூடிய நிலவினையும் தலையிலே தாங்கி உள்ள சிவபெருமானினது அடியவர்களை வாழும் சடையான் அடியாரு. அறவும் திங்களும் ஒரு சேர தலையிலே வாழக்கூடிய அளவிலே அவைகளுக்கு அருள் பாலித்திருக்கக்கூடிய சிவபெருமானினுடைய அடியார்களை என்ன செய்தானா இந்த கர்நாடக மன்னன், அடியாரையும் வன்மை செய்த வன்மையான கொடும் செயல்களுக்கு அவர்களை உட்படுத்த. மற்றொரு செய்தி, இதுவும் தவறானது அல்லன்னு தான் பேசணும். என்ன காரணம், நாவுக்கரசர் புராணம் படிக்கும் போது தெரியும், நாவுக்கரசர் இளமையிலேயே அவருக்கு ஏற்பட்ட இழப்புகளின் காரணமாக மனம் வெறுத்து சமணத்துல போய் சேருகிறார். சேர்ந்து அந்த சமணத்தினுடைய தத்துவார்த்தங்களை எல்லாம் நன்கு கற்று துறை போக தெளிந்து அந்த மதத்துல இருக்கக்கூடிய உயர் தகுதியாகிய தர்மசேனர் என்ற பட்டத்தை பெறுகிறார். அவ்வளவு தெளிவு. பின்னர் அவரினுடைய சகோதரியாரினுடைய வேண்டுதலினாலும் இறை ஊழினாலும் மீண்டும் சைவத்திற்கு வருகிறார். இதுகாரம் தங்கள் மதத்தில் இருந்து கொண்டு மீண்டும் சைவம் நோக்கி சென்றதினால என்ன செய்கிறான், சமண அடியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த நாவுக்கரசரை பல விதங்களிலே தண்டிக்க முன்வருகிறார்கள். மன்னனின் அது உதவியது. இந்த நாவுக்கரசருக்கு இந்த சமணர்கள் மன்னனினது துணையோடு கடுமையான தண்டனைகளுக்கெல்லாம் உட்படுத்தினார். நீற்றறையில் இடுவது, நஞ்சு கொடுப்பது, கல்லிலே கட்டி அவரை கடலிலே சேர்த்தது, எல்லாவற்றிலும் அவர் மீடுகிறார். என்ன சிக்கல், தனக்கு இப்படிப்பட்டதாகிய கொடிய துன்பச் சூழலை சமண அடியவர்கள் ஏற்படுத்தினார்கள், அது அவர்களது அறியாமையினால் செய்ததுன்னு சொல்லி சைவ அடியவராக மதமாற்றம் பெற்ற நாவுக்கரசர் என்ன பண்ணியிருக்கணும், அவர்களை மன்னித்திருந்தார். வரலாறு அப்படி சொல்ல சம்பந்தம் அதை செய்யல, கடுமையான வாதங்கள் செய்து அந்த சமணர்களை கழுவேற்றுதற்குரிய நிலை வரைக்கும் கொண்டு போகிறார். அதோட பரவாயில்ல, ஞானசம்பந்தர் தேவாரங்களை எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு பதிகமும் 11 பாட்டு, 10வது பாட்டுல புற சமயங்களாகிய சமண சாக்கிய பௌத்தர்களை கடுமையாக நிந்தித்து பாடியிருக்க. இது எதனால் ஏற்பட்டது, இதுக்கெல்லாம் விளக்கமே சொல்ல முடியாது. அந்த கால சூழ்நிலையில இது போன்றதாகிய செயல்பாடுகள் தவிர்க்க முடியாதுன்னு சொல்றதுக்கு கூட நான் தயாரா இல்லை. ஏன்னா இவர்களுக்கு முன்பு எழுந்த அறநூல்கள் என்ன சொல்லுகின்றன, ஆற்றும் துணையும் பொறுக்க பொறானாயின் தூற்றாதே தூர விடல்னு எழுதுகிறது. நாம ஒருவரிடம் தெரியாமல் பழகி விட்டோம், பழகியதற்கு பிறகுதான் நாம் பழகின இடம் சரியானது அல்ல அப்படின்னு தெரிய வருகிறது. உடனே நீதி நூல் என்ன சொல்லுகிறது, தவறான முறையிலே ஒருவரோடு பழகுவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைத்து விட்டதா, இயன்ற வரைக்கும் அவரை பொறுத்துக்கொள். என்ன, நீ தான் பழக்கத்தை ஆரம்பிச்ச, உன்னால் பொறுத்து கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுது அவரை இழித்தோ பழித்தோ பேசாதே, மெல்ல அவரை விட்டு விலகிவிடு. அதுக்குதான் எழுதுகிறது நீதி நூல், ஆற்றும் துணையும் பொறுத்து.
உன்னால எவ்வளவு பொறுத்து கொள்ள முடியுமோ அது வரைக்கும் பொறுமையா இரு. பொறானாயின் பொறுத்து கொள்ள முடியாத சூழ்நிலை வந்து விட்டதுன்னா தூற்றாதே, தூர விட, அவர்களை விட்டு விலகி நின்று விடு. இது சாதாரண நட்புக்கு நீங்கள் தவறுதலாக ஏற்படுத்தி கொண்டு விட்ட நட்பினுக்கு சொல்லப்பட்டவர்கள். இதெல்லாம் அப்பாற்பட்டு கடந்து நிற்பது சமயம். நாம் ஒரு சமய கோட்பாட உண்மை என்று நம்பினோம். நாளடைவுல அதுல சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய செய்திகள் நம்முடைய அறிவினுக்கு ஒவ்வாதனவாக இருக்கின்றன. சரி, அதை விட்டு விலகுதல்ல ஒண்ணும் தப்பு இல்லை. அவ்வாறு விலகுகின்ற பொழுது அதை பல பேர் இன்னமும் பின்பற்றி இருக்கிறார்களே, அவரை திருத்தறதுக்கு நீ போக வேண்டாம். உனக்கு ஏற்பட்டதோ அனுபவம் போல் அவர்களுக்கும் ஒரு காலத்துல ஏற்பட்ட அவர்களாக திரும்புவார். எங்கு போய் நாம் நம்முடைய கருத்தை அழுத்தமா சொல்லணும்னா, வலிந்து யார் ஒருவர் ஒருவரை மதத்தினுக்கு மாற்றுவதற்கு முன் வருகிறார்களோ அங்கு போய் நிற்கிறோம். எதன் அடிப்படையில நீ மாற்றத்தினை விரும்புகிறாய்? உன்னுடைய தத்துவார்த்தங்களை சொல். இந்தந்த தத்துவார்த்தங்களுக்கெல்லாம் என்னிடம் விடை இருக்கிறது. ஆகவே இந்த அடிப்படையில உன் தத்துவார்த்தமானது எடுபடாது என்று அறிவு பூர்வமா விவாதிச்சுட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. பெரும்பாலும் செய்யறோம். ஒரு பக்கம் நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், மதம் மாற்றத்தை பற்றி மிக பெரிய அளவுல கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், தவறுதலாக இருந்தால் மன்னித்துவிடும். மதம் மாற்றத்தினை தவறுதலாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்மால் பின்பற்றக்கூடிய நம்முடைய மதத்தினுடைய தத்துவார்த்தங்களினது முழுமையாக எந்த அளவுக்கு நாம் தெரிந்து வைத்திருக்கோம்? ஒருவர் செய்வது தவறு என்று சொல்லுகின்ற நிலைக்கு நாம் வருகிறோம்னா எது சரி என்று சொல்லக்கூடிய ஞானமும் நமக்கு இருக்கணும். சேக்கழார்கிட்ட நான் கண்ட வருத்தம் அது, பிற சமயங்களை தவறு என்று சொல்லக்கூடிய நிலையில அவர் இருக்கிறார். ஏன்னா இந்த பாட்டே அதுதான். ஆனால் ஒரு அமைச்சக பொறுப்பில் இருந்தவர், தலைமை அமைச்சர், எதனால் இந்த சைவம் உயர்ந்தது சிறந்ததுன்னு விளக்கம் கொடுக்கும். ஏனென்றால் இந்த சேக்கிழார் குறை சொல்லுவதல்ல நோக்கம். இந்த சேக்கிழார் இந்த நூலை எழுதிய காலத்துல அன்றைய சமூக நிலை அப்படிதான். அந்த சமூக நிலைக்கு ஏற்றாற் போல நாம் எடுத்துக்கொண்ட பொருளை மேன்மையாக சொல்லுவது போல நமக்கு ஒவ்வாத மறுக்கப்பட வேண்டிய பொருளை சற்று குறைவாகவும் பேச வேண்டிய தேவை இலக்கியவாதிகளுக்கு இருக்கு. இதுதான் அதனாலதான் அடியவர்களாகிய சைவர்களை, அதாவது நிலவினையும் அறவினையும் ஒருங்கே தன் தலையிலே அணிந்திருக்கக்கூடிய சிவனாரினுடைய அடியவர்களை வன்மை செய்வோம். வன்மைனா கொடுமைன்னு, அவர்களுக்கு உண்டான கொடுமையையும் செய்ய முன் வந்தாங்க. என்னென்ன கொடுமை விளக்கம் கொடுக்கல பாருங்க. சக்கர் செடையார் விடையார் திரு ஆலவாயுள் முக்கட்பரனார் திருத்தொண்டரை மூர்த்தியாரை மை கல் புரை நெஞ்சு உடை வஞ்சகன் பெஞ்ச அமன் பேர் எக்கற்கு உடனான இகழ்ந்தன செய்ய எண்ணிக்க. என்ன செய்ய எண்ணினான்றது அடுத்த பாட்டுல விளக்கம் தர. அது எந்த விதத்துல இழிவானதுன்னு விவாதிக்கலாம் பாருங்க. சக்கர் சடையார் சிவந்த சடாமுடியை உடையவர், விடையார் ரிஷப வாகனத்தை தனக்கு உரியவராக உள்ளவர், திரு ஆலவாயுள் ஆலவாய் என்கின்ற மதுரையம்பதியிலே இருந்து அருள் பாலிக்கக்கூடிய சிவனார், முக்கண் பரனார் மூன்று கண்களுக்கு உரியவராகிய பரன்னா மேலானவன், பரனார் திருத்தொண்டரை
இப்படிப்பட்ட சிவனுக்கு திருத்தொண்டு செய்தற்குரிய மூர்த்தியாரை பாட்டிலே விளக்கம் சொல்லுங்க. மூர்த்தியாரை மைக்கல் புரை நெஞ்சு. இந்த மைக்கல்னாக்க வஞ்சகம் நிறைந்த கல் போன்ற மனசுன்னு அர்த்தம். அந்த மைக்கல் அப்படின்றதுக்கு கருத்தன்னு அர்த்தம். மையன்னா கருப்பு. நெஞ்சம் கருத்தான்னா நெஞ்சத்துல அவ்வளவு வஞ்சகம் இருக்குன்னு. அதோட அடுத்தவனுக்கு வஞ்சகம் செய்ய வேண்டும் என்பத மிகப்பெரிய அளவுல உறுதியாக, கல்லு போல கல் மனசுன்றோம் இல்லையா, அதேதான் மை கல் புரை நெஞ்சு. வஞ்சகமும் சிவனடியாரை கொடுமை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணமும் உடையவனாக விளங்கிய அந்த கருநாடக மன்னன் வஞ்சகன் என்ன செய்தாராம், வெண்சமணர்ப்பே சமண அடியவர்களுக்கு உடந்தையாக, அந்த சமணர்களினது சார்பாக, எக்கற்கு உடனாக, அவர்கள் மகிழக்கூடிய அளவிலே, அந்த சமணர்களுக்கு உடனாக அவர்களை சார்ந்து, சமண் அல்லாத சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு ஏதாகிலும் இடர்பாடு செய்தால் அதனை கண்டு சமணர்கள் மகிழ்வார்கள். ஆகவே எக்கற்கு உடனான் ஈனர்கள் அர்த்தம். எக்கர் அவர்கள் மகிழ ஈனர்களாக, ஏன் ஈனர்கள்னு சொன்னார், அடுத்தவன் துன்புறுத்துறத பார்ப்பதுல ஒரு சந்தோஷம். ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, சாடிசம். ஆகவே எக்கற்கு உடனான இகழ்ந்தன செய்ய, இந்த சமணர்களை மகிழ்விக்க அந்த சமணர்களினது வஞ்சக சிந்தனைக்கு உட்பட்டு இந்த கருநாடக மன்னன் என்ன செய்தான், சிவனடியார்களை துன்புறுத்துவதற்கு முன் வந்தான். என்ன செய்தான், அந்தம் இளவாம் இறை செய்யவும் அன்பனார்த்தாம் முந்தை முந்தையம் முறைப்பணி முட்டு அலர் செய்து வந்த தந்தம் பெருமைக்கு அளவாகிய சார்பில் நிற்கும் எந்தம் பெருமக்களை யாவர் தடுக்க வல்லர். ரொம்ப அழகா சேர்க்கிறார் இந்த இடத்துல. என்ன பண்ணிட்டார், பலவாகிய இன்னல்களை மன்னன் சிவனடியாருக்கு தந்தார். என்ன மாதிரி இன்னல், ஒண்ணு பாருங்க, அந்தம் இளவாம், அந்தம்னா முடிவு, முடிவு இல்லாத தொடர்ந்து பலவாகிய இன்னல்களை சிவனடியாருக்கு இறை செய்யவும். இறைனா மன்னன், மன்னனானவன் அளவில்லாத இழிவான செயல்களை செய்தான். இத பத்தி நிறைய செய்திகள் சொல்லப்படுகின்றன. ரெண்டு மதத்தினுக்கும் உண்டான பொது நூல்களை எடுத்து பார்க்கணும். தமிழ்ல ஈழத்து அடியவர்னு ஒருவர் எழுதின ஒரு நூல் இருக்கு. பெரிய புராணத்துல சொல்லப்பட்ட செய்திகளை அடியவர்களினது வரலாற அவர் நோக்கில் ஆராய்ந்து நூல் எழுதியிருக்க. ஈழத்தடிகள்னா ஈழத்துல இருக்கணும்னு இல்ல, அந்த ஈழத்தடிகள்ன்ற பேர்ல சென்னை தமிழகத்தை சேர்ந்தவர். அதுல அவர் சொல்லக்கூடிய சில விவாதங்கள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏற்கனவே நான் இளங்கோவடிகளை பற்றி பேசுகின்ற பொழுது சிலப்பதிகாரம் நடத்தும் போது ஒரு ஆசிரியரினுடைய பெயரை சொல்லி அவர் எழுதின ஒரு நூலையும் விளக்கியிருக்க. தோமூசி ரகுநாதன் ஒருத்தர் பெயரை சொல்லி அவர் எழுதின இளங்கோவடிகள் யார் என்ற நூலை படிங்கன்னு சொல்லியிருக்கார். ஏனென்றால் அவர் இளங்கோவடிகள் யார் என்ற நூல்ல எதை விளக்குகிறார்னா, சிலப்பதிகாரம் என்பது அந்த காலத்துல வாணிக உலகினுக்கும் ஆளுகை உலகினுக்கும் இருந்த போராட்டங்களின் வெளிப்பாடுதான் சிலம்புன்னு எழுதினார். அதாவுடைய அந்த இளங்கோவடிகள் யார் என்கின்ற நூலின் அது கருத்தை ஒற்றை வரியில சொல்லணும்னா, இது
ரூலர்ஸுக்கும் பிசினஸ் பீப்புளுக்கும் தொடர்ந்து கான்ஃபிளிக்ட் இருந்தது. அதை இளங்கோவடிகள் ரொம்ப அழகா ரொம்ப அழகா நாசூக்கா குறிப்போட காட்டுறது. கோவலன் கண்ணகி வீட்டுல திருமணம் நடக்கிறது. அந்த திருமணத்தை எப்படி இளங்கோவடிகள் சொல்லுவார்னா, ஏதோ ரெண்டு அரசர்கள் தங்கள் வீட்டு திருமணத்தினுக்கு ஏனைய பிற அரசர்களை எல்லாம் அழைத்தது போல, அவ்வளவு வெண்பற்ற குடைகள், அவ்வளவு கொடிகள். அதோட மட்டுமல்லாமல் கோவலனது தந்தையை சொல்லும் போது, அந்த புகார் நகரத்துல அரசனை முதல் குடிமகன் வச்சா ரெண்டாவது பெருமை யாருக்குன்னா கோவலன் தந்தைக்குன்னு எழுதி. நண்பர் உடனே ஒரு விளக்கம் கொடுத்திருக்கார், இளங்கோவடிகள் யாருன்ற நூலை படித்தேன், அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் ஏற்கக்கூடியனவாக இல்லை. உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லணும், இப்படிப்பட்ட சிந்தனைகள் ஒரு நூலை பற்றி உருவாகலாம், அவ்வளவு. தொமுசி ரகுநாதன் எழுதினது முழுக்க முழுக்க சரி என்ற வாதத்துக்கு தான் நான் வரல. இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை தாங்கி ஒரு நூல் எழுதப்பட முடியும். அதே போலதான் ஈழத்தடிகளினுடைய நூல். அதில் ஒவ்வொரு அடியார், ஒரு சில அடியார்களினுடைய வாழ்க்கை வரலாற அவர் நோக்கில் அணுகியிருக்க, அந்த நோக்கில் என்னன்னா ஞானசம்பந்தரை பற்றின அணுகுமுறையும், அதனை தொடர்ந்து திருநாளை போவாரை பற்றின அணுகுமுறையும் பார்த்தீர்கள் என்றால், அன்றைய சமூக சூழல்ல இது சரிதானோன்ற ஒரு ஐயத்தை உண்டு. திருநாளை போவார் நந்தனாரை பத்தி என்ன சொல்ற, நந்தனாரினுடைய பக்தி எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில நந்தனார் தில்லையில சென்று இறைவனை வழிபடுவதற்கு இறையருளே கிடைத்தது. இறைவன் தன் அருள்ல என்னுடைய கனவுல வந்து தில்லைக்கு வான்னு சொன்னார், ஆகவே நான் வந்திருக்கேன். உடனே ஈழத்தடிகள் என்ன எழுதுகிற, நந்தனை போன்று இருக்கக்கூடிய ஒரு தாழ்ந்த சாதியனை கோவிலுக்குள்ள தில்லைவாழ் அந்தணர்கள் எவ்வாறு அனுமதிப்பது என்று தடுமாறி, அதற்கு உரிய தீர்வாக நந்தன் காட்டிய வழியையே அவர்களும் பின்பற்றி, தங்கள் கனவிலும் சிவபெருமான் தோன்றி நாளை நந்தன் வருகிறான், அவனை நீங்கள் மகிழ்வோடு வரவேற்க வேண்டும், அதற்கு முன்பாக கோவில் வாயில்ல ஒரு மிகப்பெரிய அளவு தீயினை வளர்த்து அதனுள்ள இறங்கி நந்தனை வர செய்யுங்கள் அப்படின்னு சொன்னதாக சொன்ன உடனே வேற வழியில நந்தன் இதை ஏற்றாடும். இந்த தில்லைவாழ் அந்தனர் சொன்னதை இல்லைன்னு மறுத்தா இவன் கனவுல சிவபெருமான் சொன்னது பொய்யின். ஆகவே இதுதான் இறை திருவுள்ளமா அவ்வாறே செய்கிறேன்னு சொல்லி நெருப்பில் இறங்கின. ஆகவே நந்தனை இவ்வாறு அழிப்பதற்காகவே தில்லைவாழ் அந்தனர் இவ்வாறு செய்தார்கள் விளக்கம். இதேதான் ஞானசம்பந்தரனுடைய புராணத்திலும், அந்த திருமண நல்லூர்ல எல்லோருக்கும் மோட்சம் கிடைச்சதுன்னா மதுரையிலிருந்து அவர் உடனே திருமணத்துக்கு தான் வர்ற. மதுரையில அவர் தந்தையார் போய் பார்க்கிறார், சம்பந்தரினுடைய தந்தையார் மதுரையில சம்பந்தர் இருந்த அந்த மடம் தீயனுக்கு இரையானதுன்ற செய்தி வந்த உடனே தன் மகனுக்கு ஏதோ எதுவோ என்று அங்க வருகிறார். அங்கு வந்த தந்தையாரிடம் சீர்காழியில் இருக்கக்கூடிய சிவனார் எப்படி இருக்காருன்னு கேட்கிறார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும்னு. அப்ப தந்தையார் சொல்றார், உனக்கு திருமணம் செய்யணும்ன்ற நோக்கத்துல இருக்காங்க. உடன்பட்டு வருகிறார். அந்த திருமண வைபவத்துல கூடியிருந்த எல்லோருமாக சேர்ந்து பேரொழியில் கலந்தார்கள்னு எழுதுறார். இதுக்கு ஈழத்தடிகள் என்ன விளக்கம் தரார், மதுரையம்பதியில மன்னனினது துணை கொண்டு மங்கையர்க்கரசியார் என்ற அரசியின் துணை கொண்டு பல சமண அடியவர்களை கழுவேற்றியதினால்
அதனால் சினந்த சமணர்கள் இவரை ஒற்றி பின் வந்து இந்த திருமண கூடத்துல இவர்கள் அனைவருமாக இருந்த பொழுது புறத்தே தாழ்விட்டு தீயிட்டு கொன்றனர்னு எழுதினார். இது சரியா தவறெல்லாம் விவாதம் பண்ண முடியாது, ஆனால் இப்படி சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது போன்றதாகிய ஒரு சிந்தனைக்கு அந்த நிகழ்வு இடம் தருகிறது. இதுதான் முக்கியம். ஏன்னா இது இவைகளுக்கெல்லாம் வரலாற்று பூர்வமான ஆதாரங்கள் ஏதுமே இல்லை. அதனால இந்த சமணாடியவர்கள் சைவர்களுக்கு என்னெல்லாம் கொடுமை செய்தார்களோ, அதுபோல இந்த சைவ அடியவர்கள் சமணர்களுக்கு செய்தது போலவோ, அல்லது சமண அடியர்கள் அடியவர்கள் சைவர்களுக்கு செய்தது போலவோ பல கொடுமைகள் பல நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்றன என்றாலும், இவைகளில் எவையெல்லாம் உண்மையில் நிகழ்த்தப்பட்டன விளக்கம் எல்லாம் கிடையாது. அதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இடர்பாடு. இந்த நூல்லையும் அதுதான், இந்த சமணர்களுக்கு உட்பட்டு அவர்கள் மகிழக்கூடிய அளவுல அந்த ஈனர்களாகிய சமணர்களுக்கு ஏற்றாற் போல சைவ அடியவர்களுக்கு சிவனது அடியார்களுக்கு இந்த மன்னன் கருநாடக மன்னன் இடையறாத துன்பத்தை தந்தார். அந்த நிலை என்னாச்சு? இந்த இடத்துல அழகா சொன்ன, என்னதான் அந்த மன்னன் பலவாறாக கொடுமைகளை மூர்த்தியாருக்கும் மூர்த்தியார் போன்ற சிவனடியார்களுக்கும் செய்தாலும், தான் மேற்கொண்ட செயலிலே மனம் தளராமல் எந்த சூழ்நிலையிலும் அந்த செயலை தொடர்ந்து செய்வேன் என்று உறுதி கொண்டு செய்யக்கூடியவர்களுக்கு எந்த தடையும் ஒன்றும் செய்யாது. அதான் அடுத்த பாட்டினுடைய விளக்கம். அந்தம் இலவா முடிவு இல்ல, அந்தம்னா முடிவு, முடிவு இல்லாத இறை செய்யவும், இறையாகிய மன்னன் இங்க கர்நாடக மன்னன் தொடர்ந்து துன்பத்தை தந்த பொழுதும் அன்பனார் யாரு மூர்த்தியா, தாம் முந்தை தம் முறைமை பணி இதுகாரும் சிவபெருமானுக்காக தாம் செய்த முந்தைய பணி எது? தினமும் சந்தனத்தை உழைத்து அந்த சந்தன விழுதினை கொண்டு இறைவனுக்கு காப்பிடும். அந்த செயல முட்டலர் முட்டுன்னா தடை இல்லாமல் இவர் செய்து வந்தார். நீ என்ன வேணா என்னை பத்தி ஏளனம் பேசு, எனக்கு என்ன வேணா இடர்பாடு கொடு, நீ எதை செய்தாலும் அதை நான் ஏற்றுக்கொண்டு எனக்கு உண்டான வழிபாடாகிய சிவனுக்கு சந்தனத்தை இழைத்து காப்பிடல் என்கின்ற பணியிலிருந்து நான் விலகம். எப்படி அதுக்கு விளக்கம் சொல்ற? செய்து வந்தார் தம் தம் பெருமைக்கு அளவாகி, நான் இருக்கிறேன்னா எனக்கு இதனை செய்தால்தான் என் தகுதிக்கு இலக்குன்னு நான் சிலதை நம்புறேன். அதனை எந்த சூழ்நிலையிலும் மறக்காமல் நான் தொடர்ந்து செய்வேன். அதான் அடிப்படை. எனக்கு என்கின்ற ஒரு சமூக தகுதியை நான் உருவாக்கி வச்சிருக்கேன். இந்த சமூக தகுதிக்கு உட்பட்டு நான் மேற்கொள்ளக்கூடிய செயல் இவ்வாறாகத்தான் இருக்க வேண்டும்னு நான் வரையறை பண்ணியிருக்கேன். அந்த வரையறைக்கு உட்பட்டு நான் இடைவிடாது அதை செய்கிறேன்னா, என்ன தடை வந்தாலும் நான் உறுதியாக அதைத்தான் செய்வேன் என்ற கோட்பாட்டில் நின்னா எப்பொழுதும் என்னால் செய்ய முடியும். இதைதான் இங்க சொல்ல வர்றார். செப்பு மூர்த்தியார் அனுதினமும் சந்தனம் உழைத்து இறைவனுக்கு காப்பிடுவார். அந்த ஒரு பணிதான் அவர் வாழ்நாள்ல உறுதியாக அனுதினமும் இடைவிடாது செய்த செயல். அப்படிப்பட்ட அடியவருக்கு கர்நாடக மன்னன் இடையறாத துன்பங்களை தந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும் உறுதி வாய்ந்த மனம் உள்ளவர்களுக்கு அந்த தடைகளை எல்லாம் தவிர்த்து தாங்கள் மேற்கொண்ட செயலை தொடர்ந்து செய்வதற்கு ஈடுபாடும் காட்டுவார்கள், செய்து கொண்டே இருப்பார்கள். அததான் சொல்றார், தத்தம் பெருமைக்கு அளவாகிய சார்பில் நிற்கும் எந்தம் பெருமை. அந்த மாதிரி தங்களுக்குரிய பணியிலிருந்து விலகாமல் இடைவிடாது என்ன ஆனாலும் சரி, ஆங்கிலத்துல சொல்லுவார்கள் அல்லவா கம் வாட் மீ,
என்ன வேணாலும் நடக்கட்டும், நாம நம்முடைய செயலில் இருந்து பின்வாங்க கூடாது என்று மன உறுதி கொண்ட மூர்த்தியார் எந்த பெருமக்களை யாவர் தடுக்க வல்லார், யாராலையும் தடுக்க முடியல. மூர்த்தியார் தொடர்ந்து கோவிலுக்கு செல்வதும் அங்க சந்தனத்தை உழைத்து இறைவனுக்கு காப்பிடுதலும், மன்னன் என்ன ஏளனம் பேசினாலும் சமணர்கள் என்னவாறெல்லாம் தடைகளை கொடுத்தாலும் உறுதியோடு இதை தொடர்ந்து செய்து என்ன பண்றதுன்னு தெரியல சமணர்களுக்கும் மன்னர்கள் மன்னனுக்கு. உடனே என்ன செய்தார்கள், இந்த கோவிலுக்கு போய் இறைவனுக்கு உண்டான அந்த சந்தன காப்பினை செய்வதற்கு தடை விதித்தார்கள். இதெல்லாம் செய்யக்கூடாது. நான் வேடிக்கையாக ஒரு கருத்து சொல்லுவது உண்டு. தொடக்க காலத்துல நீங்க சங்க இலக்கியங்களை எல்லாம் கொஞ்சம் படித்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு உண்மை தெரியும், வழிபடுவதற்குரிய இறைவனுக்கும் வழிபாடு செய்யக்கூடிய பக்தனுக்கும் இடையில யார் ஒருவரும் இல்லாதிருந்த காலம் சங்க காலம். எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் ஒரு இறை உருவத்தை இருப்பதாக ஒரு நம்பிக்கையை வளர்த்து யார் வேண்டுமானாலும் அதற்கு வழிபாடு செய்யலாம். இது ஒரு பெரிய தடையாகவோ பெரிய சிக்கலாகவோ கருதப்படும். நிறைய சான்றுகள் புறநானூறு அகை இலக்கியங்கள்லையும் இருக்கு. இதனுடைய அடுத்த படிநிலையை பார்க்கிறோம், மணிமேகலையில சொல்லப்பட்ட பழிக்கு அறை. அந்த பழிக்கு அறையில ஒரு பீடம் இருக்கிறது. நீங்கள் எந்த இறைவனை நினைத்து அந்த பீடத்துல பூ விடுகிறீர்களோ அந்த பூவானது அந்த இறைவனுக்கு கொண்டு சேர்க்கப்பட்டுவிடும். எப்படி எல்லாம் கேட்கக்கூடாது. நீங்கள் ஏது ஒரு இறைவனையும் நினையாமல் அங்கு பூ இட்டீர்கள் என்றால் அந்த பூவானது அங்கு நெடிந்த நாள் இருக்கும், வாடாது, பொலிவிழக்காது, மனத்தை புறக்காது. இது மணிமேகலையில பார்த்த செய்தி. அடுத்த நிலை, இதுக்கு அடுத்த நிலை தான் சிக்கலை உருவாக்கின நிலை. நம்முடைய வழிபாட்டு மையங்கள் எல்லாம் ஆகமத்தினுடைய அடிப்படையில அவைகள் உருவாக்கப்பட வேண்டிய தேவை ஏற்பட்ட உடனே என்னாயிற்று, ஆகம விதிகளுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்பதனால் வழிபாடு செய்தற்குரிய பக்தனும் அவன் வழிபடுவதற்கு உண்டான இறைவனுக்கும் கோவில்களில் இடைவெளியை உருவாக்கினார். உன்னுடைய பக்தியை எடுத்து சொல்லுவதற்கு ஆகம விதிகளின்படி நான் இருக்கிறேன், நீ என் மூலமாகத்தான் இறைவனை தொடர்பு கொள்ள முடியும் என்று கோவில்கள்ல ஆகம விதிகளுக்கு உட்பட்டு அர்ச்சகர்கள் தோன்றினார்கள். அன்றைய தேவை அவ்வளவுதான். இது மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஒரு காலத்தில் ஏற்பட்ட சில மாற்றங்களை நம்ம வேற ஒரு கால களத்துல நின்று கொண்டு சரி தவறுன்னு விவாதம் பண்ண முடியாது. ஏன் இந்த ஆகமங்கள் அவ்வாறு சொல்லினு கேட்டா, கோவில் வழிபாட்டை ஒரு முறையாக எல்லோரும் இடைவிடாது செய்ய வேண்டும் என்பதற்காக ஏதாகிலும் ஒரு வரையறுத்த சட்டம் இருந்தால் அதன் மூலமாக இதை செய்யலாம். ஓடிக்கு என்ன தெரியுமா, இத நாம ஒரு காலத்துல தவறுன்னு பேச, ஆனால் இன்று வரை எல்லா மதங்களும் இததான் பின்பற்ற. என்ன வேறுபாடுன்னு கேட்டா, அவர்கள் பிற மதங்கள்ல உள்ளவர்கள் இதை ஒரு முறையாக நெறியாக அந்த மதத்தை சார்ந்தவர்கள் பின்பற்றியே ஆக வேண்டும்னு உறுதிபட எடுத்து சொன்னார். ஆனா நாம என்ன செய்தோம், நம்முடைய மதத்துல ஆகமங்களை கொண்டு எந்த அளவிற்கு இந்த முறையை உறுதிபட வகுத்தோமோ அதோடு என்ன செய்திருக்கணும், வாரத்திற்கு ஒரு முறையேனும் அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிவனடியார்களோ அல்லது சிவனை வழிபடு தெய்வமாக கொண்டிருக்கக்கூடியவர்களோ ஒரு முறை வாரத்திற்கு உறுதியாக கோவிலுக்குள் வர வேண்டும் என்று சட்டத்தை உருவாக்க.
மற்ற மதங்கள்லாம் பாருங்க, ஒரு இஸ்லாமியன்னு சொன்னீங்கன்னா 5 வேளை தொழுதல் ஒரு நியாயம். அதே இஸ்லாமியன் வாரம் தோறும் வெள்ளிக்கிழமை நண்பகல் தொழுகைக்கு நிச்சயமா போயாவும், மற்ற நேரங்கள்ல போகிறாங்க போகல அன்னைக்கு போயாவும். அதுபோல கிறிஸ்துவத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஞாயிற்றுக்கிழமை நிச்சயமாக அவர்கள் தங்களினுடைய வழிபடு தலமாகிய சர்ச்சுக்கு சர்வீஸுக்கு போய, அது ஒரு உறுதி செய்யப்பட்ட ஒன்று. நீங்க தொடர்ந்து ஓரிரு வாரங்கள் வரலைன்னா வீட்டுக்கு ஓலை வரும், ஏன் வரலைன்னு. இந்த கட்டுக்கோப்பு தேவையான்னு கேட்டா தேவைதான், மாற்று சிந்தனையே எனக்கு கிடையாது. முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன், நாம் நம்முடைய மத கோட்பாடுகளை நாம் ஒரு சார்பு நிலையில பேசணும்னா நமக்கு அந்த கோட்பாடுகளை பற்றி எவ்வளவு தெரியும்? நம்முடைய கோவில்கள்ல வழிபடு தெய்வங்களாக அமைக்கப்பெற்றிருக்கக்கூடிய இறைவன், இறைவி, ஏனைய பிற குரு தெய்வங்கள், இவைகளை எதன் அடிப்படையில அமைக்கிறார்கள்ன்ற அடிப்படையாவது நமக்கு தெரியுமானு தெரியாது. ஆனா பிற மதங்கள் அந்த சிக்கல் கிடையாது. அதனாலதான் மூர்த்தி நாயனார் அவருக்கு தெரிஞ்ச ஒரே வழிபாடு அனுதினமும் சந்தனம் முளைத்து இறைவனுக்கு காப்பிடுவார். அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன? இனிமே அதை செய்யாது, செய்யக்கூடாது. நான் பெரிய புராணம் நடத்த தொடங்கி நான் போது ஒரு விளக்கம் சொல்லியிருக்கேன். இறைவன் அடியவர்களுக்கு வைக்கக்கூடிய சோதனை முழுவதும் சற்று ஆய்வு நோக்கில பார்த்தீர்கள் என்றால் எது அந்த அடியவர்களுக்கு அன்றாடம் பழக்கத்தில் இருக்கின்ற செயலோ அந்த செயலை தான் சோதனையாக வைக்கும். இப்ப அனுதினமும் சந்தன கட்டையை வாங்கி அதை கல்லுல உழைத்து அதனால் உருவாக்கப்பட்ட சந்தன குழம்பு இறைவனுக்கு காப்பிடுவார். இப்ப இவருக்கு செய்யப்பட்ட தடை என்ன? நீ இனிமேல் இறைவனுக்கு சந்தன காப்பிடக் கூடாது. ஆகவே சந்தன காப்பிடுவதற்கு உனக்கு துணையாக இருப்பது சந்தன கட்டைகள் தானே, அது இனிமே உனக்கு கிடைக்காது. உனக்கு மட்டுமல்ல, நாட்டுல யாருக்கும் சந்தன கட்டை கொடுக்கப்படக்கூடாது, சட்டம் போட்டாச்சு. இவருக்கு எது ஒன்றுதான் பக்தின்னு தெரியும், தான் செய்தற்குண்டான அந்த சந்தனம் பக்தின்னு தெரியும். அதுவோ இப்ப கிடையாது, என்ன செய்வது? அதுதான் அடுத்த விளக்கம் கொடுக்கிறார். எள்ளும் செயல், எள்ளும் செயல் இகழுதற்கு உரிய செயல். இந்த கர்நாடக மன்னன் செய்த செயலை யாரேனும் கேள்வியுற்றால், யாரேனும் தெரிந்திருந்தால், மன்னன் ஏன் இவ்வாறு கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபடுகிறான் என்று அவனை மற்றவர்கள் எள்ளுவார்கள். ஆகவே அப்படிப்பட்ட செயலை செய்ததினால அது எள்ளும் செயல். ஒரு மன்னனா இருக்கிறவன் எல்லாத்தையும் சமமா பாவிக்கணுமே, ஆகவே அவனுக்கு அவன் பின்பற்றக்கூடிய சமண மதத்திற்கு எதை வேணும் செய்ய. ஆனால் சைவத்தை பின்பற்றக்கூடிய, சிவனை பின்பற்றக்கூடிய அடியவர்களுக்கு தேவையில்லாத துன்பத்தை கொடுத்தான். ஆகவே மன்னனாக இருக்கக்கூடியவன் இது போன்ற செயல்களை செய்யக்கூடாது, செய்தால் அது எழும் செயல். வன்மைகள் எல்லையில் அந்த மாதிரி பல வன்மையான கொடும் செயல்கள் பலவற்றை அரசன் எல்லையில்லாத செய்ய முடிவே இல்லாமல் செய்து கொண்டே போ. எல்லா விதங்களிலும் சிவனடியாருக்கு செய்ய தள்ளும் செயல் இல்லவர். தன்னுடைய செயல்களை குறைவில்லாமல் செய்து
எங்கு சென்று சந்தன கட்டையை வாங்குவாரோ அந்த இடத்தினை அந்த கடையினை முடிச்சிருக்கு. இவருக்கு யாரும் சந்தனம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கு. தான் அடைத்தான் கொடும் கோன்மை செய்வான். அரசன்னு சொன்னா செங்கோன்மை செய்யும். எந்த சூழ்நிலையிலும் ஒரு சார்பு உடையவனா பண்ணக்கூடாது. சொல்றோம் இல்லையா, பார்ஷியலா பார்க்கக்கூடாது. ஒன்னும் வேண்டாம், நம்ம நாடு ஜனநாயக நாடு தானே. பன்மையில நடந்தது பாருங்க, முதல் குடிமகனுக்கு உண்டான தேர்தல் ஜனாதிபதி தேர்தல். நீங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு உரிய வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனே நீங்கள் ஏதாகிலும் ஒரு கட்சியிலோ அரசு சார்ந்த அமைப்பிலோ அரசு சாரா அமைப்பிலோ நீங்கள் உறுப்பினராக இருந்தால் உடனுக்கு உடனாக அந்த உறுப்பினரை தகுதியை நீங்க நீக்க வேண்டும். ஏனென்றால் ஜனாதிபதி என்பவர் நாட்டினுடைய முதல் குடிமகனாக இருந்து அந்த நாட்டில வாழக்கூடிய எல்லா மதத்தவர்களுக்கும் எல்லா சமயத்தவர்களுக்கும் எல்லா இனத்தவர்களுக்கும் எல்லா மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் பொதுமையானவராக இருக்கும். இந்த செய்தித்தாள் எல்லாம் கூட அறிவித்திருந்தார். திரௌபதி முர்ரேக்கு எழுத்தா மாதிரி நின்றது யஷ்வந்த் சின்ஹா. அவர் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினராக இருந்தார். தான் அந்த பதவியில் அந்த கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் வந்து தன்னை விலக்கி கொண்டார். அப்புறம்தான் அவர் தன்னுடைய ஓட்டு மனுவையை தாக்கல் செய்தார். நீங்க என்ன தகுதியில இருந்தாலும் என்ன பதவி, நீங்க சிட்டிங் எம்பியா இருந்தா கூட உங்க பெயர் ஜனாதிபதி தேர்தலுக்கு அறிவிக்கப்பட்டு விட்டதுன்னா எம்பி பதவியை ராஜினாமா பண்ணுங்க. என்ன தெரியுமா, கட்சியை சார்ந்த எம்பியா இருந்தாலும் ராஜினாமா பண்ணணும், சுயேட்சை எம்பியாக இருந்தாலும் ராஜினாமா பண்ணணும். ஏன்னா இது ஒரு முறை. நீங்கள் முதல் குடிமகனுக்கு உண்டான தேர்தலில் நிற்கிறீர்கள், வெற்றி பெற்றால் நீங்கள் நாட்டில் உள்ள அனைத்து மக்களையும் சமமாக பாதிக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு உண்டு. இதேதான் மன்னர் ஆட்சி காலத்தில். மன்னன் எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றலாம், அது தடையே கிடையாது. ஆனால் அதே மன்னன் தான் பின்பற்றுவதற்கு அல்லாத பிற மதத்துல மக்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கும் அவன் பாதுகாப்பான். திருப்பி இந்த பொன்னியின் செல்வன் கதையை சொல்லும் போது உண்மையான வரலாற்று நிகழ்வுல ராஜராஜ சோழன் ஆளுகை பொறுப்பில் இருந்த பொழுது நாகைப்பட்டினத்துல பௌத்த விகாரம் ஒண்ணு இருந்தது, சூளாமணி விகாரம்னு பேர். அந்த விகாரத்திற்கு விகாரம்னா மடம்னு எடுத்துக்கணும். அந்த சூளாமணி விகாரத்திற்கு சைவ சமயத்தை சார்ந்தவனாகிய என்ன தெரியுமா ராஜராஜ சோழனுக்கு அடைமொழி சிவபாத சேகரன்னு பேர். அப்படிப்பட்ட அளவினுக்கு சைவத்திலே பற்று கொண்டிருந்த அந்த மன்னன் அந்த சூளாமணி விகாரத்திற்கும் ஆண்டுதோறும் முறையாக நிபந்தம் அளிச்சிருக்கு. இதுதான் மன்னன், இதுதான் மன்னனுக்கு உண்டான தகுதி. தான் பின்பற்றக்கூடிய கோட்பாடுகள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம், அது அவனை பொறுத்த வரைக்கும் அது தனித்ததோ நம்பிக்கை. அதுபோல நம்பிக்கையை வெவ்வேறு மதங்கள்ல வைத்த மக்கள் இருக்கலாம் ஒரு நாட்டுல. அந்த கர்நாடக மன்னனுக்கு இந்த ஒரு சிந்தனை இல்லாமல் போயிற்று. அந்த சிந்தனை இல்லாமல் போனவருக்கு காரணம் சமண அடியவர்கள் என்பது. நாவுக்கரசர் எழுதுவ சைவத்துல இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னாக்க, நீ நமச்சிவாயன்ற சொல்ல மட்டும் சொல்லிக் கொண்டிருப்போம், நீ அவ்வாறு சொல்லுவதனால அந்த சொல்லுக்கு உரியவன் இறைவன் தானாக உன்னை வந்து அடைவான்.
நமச்சிவாய என்றேனால் நாடிற்று நமச்சிவாயமேனு நமச்சிவாய பதிகத்தில் எழுதி. அதற்கு அதுவாதல் என்பது இறைவனால தான் முடியும். தன்னை வழிபடக்கூடியவனை தனக்கு உரியவனாக மாற்றக்கூடிய பெருமை இறைவனுக்கு தான். வள்ளுவர் போன்றவர்கள்லாம் என்ன எழுதினார்கள்னா, மலர்மிச ஏகி நான் எழுதினார். உங்களுக்கு அருள் அந்த காலத்துல சொன்னார்னா, ரொம்ப அழகா பரிமேலழகர் சொன்னார், ஒண்ணும் இல்ல, ஒரு விரைவு பொருளை தர வேண்டும், ஒரு குறிப்பு பொருளை தர வேண்டும் என்றால் நிகழ்காலத்திலேயோ அல்லது எதிர்காலத்திலேயோ நடக்க இருப்பதாக உண்டான நிகழ்ச்சிய இறந்த காலத்துல சொல்றது இலக்கண மரபு. இது இறைவனுக்கு உண்டான குறிப்பு. அந்த அடிப்படையை எடுத்துக்கிறார் இங்க. கொள்ளும் துறையும் அடைத்தான், எந்த இடத்துல போய் சந்தன கட்டைய வாங்க வேண்டும்னு ஒரு முறை வச்சிருப்பாரோ அந்த இடத்தையே அடைச்சிட்டான். கொடும் கோன்மை செய்வான், செங்கோன்மைக்கு நேர் எதிர்ச்சொல் கொடும் கோன்மை. அன்பனாகிய மூர்த்தியார் சிந்தை நந்தாரையோ என்ன செய்வது? ஏற்கனவே சொன்ன அதுதான், எந்த அடியவர் எதனை தன்னுடைய வழிபாடாக வைத்துக் கொண்டு போது போக்கும் வனை கொடும் பாதகன் மாய்ந்திட வாய்மை வேத நன்மை திரு நீற்று உயர் நன்னெறி தாங்கும் மேன்மை தன்மை புவி மன்னரை சார்வது என்று சார்வார். புண்மை செயவல் செயல்வல் அமன் குண்டர். புண்மைன்னா கீழ்த்தரமான, இகழுதற்கு உரிய கீழான, வன்மையான கொடுமையான செயல்கள் பலவற்றை அரசன் எல்லை தமிழர்களினுடைய துணையோடு மிகப்பெரிய அளவுல எந்த விதமான மாறுதலும் இல்லாமல் கடுமையான கொடுமையான செயல்களை செய்தவன். ஆகவே கீழான செயல் செய்வதில் வல்லமை உடையவனா வேற என்ன? வார்த்தையை கவனிக்க, புண்மை செயல் வல் அமன குண்ட. இந்த சமணரோடு கூடி இந்த மன்னன் சமணர் அல்லாத சைவ அடியவர்களுக்கு தீமை செய்வதையே ஒரு செயலாக ஒரு பொழுதுபோக்காக, ஆங்கிலத்துல சொல்லுவோம் இல்லையா, டே டு டே அஜெண்டா, இன்னைக்கு என்ன சைவர்களுக்கு கொடுமை செய்யும் ஒரு அஜெண்டா அதுக்கு. அதனால அது ஒரு பொழுதுபோக்காவே வச்சிருந்தான். எப்படியா? செயவல் அமண குண்டரில் போது போக்கு, அன்றாட பொழுதுக்கு இன்னைக்கு என்னெல்லாம் சைவாடியவர்களுக்கு துன்பம் செய்யணும் அது ஒரு பட்டியல் வச்சுக்க வேண்டும். நம்மளுடைய புராணங்கள்ல சில பேர் இந்த மாதிரியான சில செயல்கள் செய்ததற்கு பட்டியலே போட்டிருந்தாங்க, இன்னைக்கு இந்த மாதிரியான கெடுதி எல்லாம் செய்யும். நீங்க இதை பார்த்தீர்கள் என்றால் வேடிக்கையா இருக்கும். மகாபாரதத்துல நகுஷன் ஒருத்தன் வருவான், அவன் இயல்பாகவே ஒரு பெரிய அரசன், அசுர குலத்தவன், கடுமையான பல வேள்விகள் செய்து அஸ்வமேத யாகங்கள் பல செய்து இந்திரனா போயிடுச்சு. ஒரு அசுரன் இந்திரனா வந்தத உடனே என்ன செய்வதுன்னு எல்லாரும் கவலைப்பட்ட பொழுது நாரதர் ஒருத்தர் தான் தெளிவா இருந்தார். கவலையே பட வேண்டாம், இவன் தான் பெற்ற இந்த பதவியை மிக அழகாக தவறான நிலையில செயல்படுத்துவான், தினம் தினம் அந்த தப்ப செய்வான், கொஞ்ச நாள் பொறுத்து கொள்ளுங்கள், இவன் செய்த தவறே இவனை அழிச்சு. இதுதான் தவறானவர்கள் கையில ஒரு பதவி கிடைக்கின்ற பொழுது அவர்கள் மேற்கொள்வது.
ஆகவே இது என்ன செய்தானா, பொழுதுபோக்கும் வன்மை கொடும் பாதகம். வன்மையான கொடுமையை செய்யக்கூடிய இந்த பாதகன் மாய்ந்திட, அவன் எப்பொழுது இறப்பான்? ஏன்னா அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சைவர்களை துன்புறுத்ததான் செய்யும், உன ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த பாதகன் மாய்ந்திட வாய்மை வேத நன்மை திரு நீற்று உயர் நன்னெறி தாங்கும் மேன்மை. எப்படியா? இந்த மெய்யான நான்கு வேதங்களில் கூறப்பட்ட நன்மை உடைய திருநீற்றினுடைய நன்னெறியை தாங்கும் மேன்மையாய தன்மையுடைய ஆளும் அரசரை இந்த பாண்டிய நாடு இனி என்று பெறப்போகிறது. ஏனென்றால் இந்த சமணர்களினுடைய செயல்பாட்டை குறைக்கணும் மாற்றணும் என்று சொன்னால் சமணர்களோடு போரிட்டு பிரயோஜனம் இல்லை, நாட்டை ஆளக்கூடிய மன்னனோடுதான் மோதணும். வந்திருக்கிற மன்னனும் சமணர்களோடு சேர்ந்து மிக கடுமையான துன்பத்தை தர. ஆகவே இந்த மன்னன் மாய்ந்து வேதத்தை நன்கு உணர்ந்தவனும் அந்த வேதங்களினால் போற்றப்படக்கூடிய திருநீற்றின் மேன்மையை உணர்ந்தவனும் ஆகிய ஒரு மன்னன் எப்பொழுது இந்த நாட்டை ஆள வரப்போகிறான்? தாங்கும் மேன்மை தன்மை புவி மன்னரை சார்வது என்று இப்படிப்பட்டதோர் மன்னனை இந்த பாண்டிய நாடு என்று பெறப்போகிறது என்று சார்வார் என்று எண்ணம் உடையவராய் மிக நொந்து அனுதினமும் கட்டங்களுக்கு நடுவில் மூர்த்தியார் வாழ்ந்து வருகிறார். இனி மக்களை திருத்த முடியாது, மன்னன் ஒருவன் வர வேண்டும். அப்படி வந்தால் அன்றி மீண்டும் இங்கு சைவம் உயராது. இதை பார்க்கலாம். மதுரையம்பதியை ஆண்ட கூன் பாண்டியன் இருந்தானே, அவனுடைய துணைவியார் மங்கையர்க்கரசி. அந்த அம்மா ஆழ்ந்த சைவ பற்று உடையவர். மன்னன் கூன் பாண்டியனோ சமணத்தை சார்ந்த. இவனை சமணத்திலிருந்து சைவத்திற்கு கொண்டு வர இல்லை என்றால் மதுரையில சைவம் வளராது. அதனால பாண்டிமா தேவி மங்கையர்க்கரசி சம்பந்தர மதுரைக்கு அழைக்கிறார். எவ்வாறாகிலும் இந்த மன்னனை நீங்கள் சைவனாக மாற்று. மன்னன் சைவனாக மாறினால் அன்றி இங்கு சமணம் அழியாது. அதனாலதான் இங்கு அனல்வாதம் புனல்வாதம் எல்லாம் வைத்தது. ஏதாகிலும் ஒரு விதத்துல சமணர்களை நீங்கள் ஒடுக்கவும். ஆகவே மன்னன் திருந்தி சமணத்தை விட்டு சைவத்திற்கு வந்தான் என்றால் அது போதும். இதை முன்னிலைப்படுத்திய மக்களை மாத்திருந்த. ஆகவே மூர்த்தியாரி அந்த சிந்தனையில தான் இருக்க. இந்த சமண மன்னனாக இருக்கக்கூடியவன் போகணும், வழியணும். சைவத்தினுடைய உயர்வு தெரிந்த எவன் ஒருவன் மன்னனாக வரப்போகிறான்? அப்பொழுதுதான் இந்த பாண்டிய நாட்டுல சைவத்தின் பெருமையை மக்கள் உணருவார்கள். ஆகவே என்ன செய்தான்? காய் உற்ற செற்றம் கொடு கண்டகன் காப்பவும் சென்று ஆய்வுற்ற கொற்பிற்பகல் எல்லை அடங்க நாடி ஏய் உற்ற நற்சந்தனம் எங்கும் பெறாது சிந்தை சாய் உற்றிட பந்தனர் தம்பிரான் கோயில் தந்து. காய் உற்ற காய்தல்னா சுடுதல்னா வெயில் காய்ந்ததுன்றான் இல்லையா, அவன் என்னை காய்ந்தான்னா தீ கொண்டு சுட்டான். ஆகவே சுடுதலை உடைய சினம் கொண்ட செற்றம்னா கோபம். கொடு கண்டகன் கர்நாடக அரசன் காப்பவும் அந்த மன்னனினுடைய நிலையில அவன் சமண மதத்தினுக்கு உரிய பாதுகாப்பினை தந்ததனால சென்று ஆய்வுற்ற கொட்டில் அந்த சந்தனக்கட்டையை பெறுதற்கு வழியில்லாத நிலையில காப்பவும் சென்று ஆய்வுற்ற கொட்டில் பகலெல்லை அடங்க நாடி. எப்படியா? அந்த சந்தனக்கட்டைய
பெறுதற்கு வாய்ப்பு இல்லாமல் அன்றைய நாள் முழுவதும் வேறு எங்கெல்லாம் சந்தன கட்ட கிடைக்கும்னு பகல் முழுவதும் தேடி பார்த்திருக்க. ஆய்வுற்ற கொட்டில் ஆய்ந்து ஆய்ந்து வேறு எங்கெல்லாம் சந்தன கட்ட கிடைக்கும், எல்லா கடையும் மூட வச்சுட்டோம். அடங்க நாடி பகல் முழுவதும் தேடி பகல் அடங்கிற்று. மாலையில வெறுங்கையனா கோவிலுக்கு போறார். ஏய்வுற்ற நற்சந்தனம் எங்கும் பெறாது, தனக்கு தேவை ஏய்வுற்றன பொருத்தமான தனக்கு தேவையான சந்தனத்தை சந்தன கட்டையை எங்குமே பெற இயலாமல் எங்கும் பெறாது. சிந்தை சாய்வுற்றிட மனசு அப்படியே வருந்தியது. சாய்வுறுதல்னாக்க தளர்ந்து போச்சு மனசு. அனுதினமும் செய்ய வேண்டிய செயலை செய்ய முடியாமல் போயிற்று. சாய்வுற்றிட வந்தனர் தம்பிரான் கோவில். வெறுங்கையனாக மூர்த்தியார் தம்பிரான் ஆகிய சிவபெருமான் குடிகொண்டுள்ள ஆலவாய் கோயிலின் உள்ள நுழைஞ்சர். என்ன பண்றது, அனுதினமும் சந்தன காப்பிடும், இப்ப சந்தன கட்ட இல்லை. இதுதான் சோதனை. நாமெல்லாம் இயல்பா என்ன பண்ணுவோம், நம்ம அனுதினமும் ஏதோ இறைவனுக்கு ஒரு வழிபாடு செய்வதாக வைத்துக் கொள்வோம். தினமும் காலையில எழுந்து குளித்து அன்னம் சமைத்து அதை வந்து இறைவனுக்கு படைப்பதாக வைத்துக் கொள்வோம். நமக்கு அன்னம் சமைப்பதற்கு உரிய சூழலோ, அன்னம் சோறு சாதம், அன்றைக்கு அது முடியாத ஒரு நிலை வந்த போது என்ன பண்ணுவோம்? மாற்று வழியில இறங்கிடும். இன்னைக்கு அன்னம் இல்லையா, சரி வீட்டுல கொஞ்சம் கற்கண்டு இருந்தா நைவேத்தியம் பண்ணுங்க, இல்ல ஒரு கால் டம்ளர் பால் இருந்தா நைவேத்தியம் பண்ணுங்க. இந்த மாற்று நிலைகள்ல வழிபாடு செய்ய முடியாது. எது முறையாக நம்மால் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறதோ அது செய்யப்படாமல் ஒரு சூழல் தோன்றினால் என்ன செய்ய போகுது? இதுதான் சோதனை. அனுதினமும் சந்தனம் உழைத்து அதனை கொண்டு காப்பிடுதல் இவருக்கு வழக்கம். இப்ப சந்தனம் கிடைக்கல, அதுவா கிடைக்கலையா? இந்த கர்நாடக மன்னன் விட்ட ஆணையினால சந்தன கட்டையை யாரும் விற்கலையா? கிடைக்கல, அதுதான் முடிவு. இப்ப இவர் எப்படி வழிபாடு செய்ய போறார்? இவருக்கு உண்டான முறையான வழிபாடு சந்தனம் அழைக்கிறது தான். இந்த சோதனை எவ்வளவு அழகா புரிந்து கொள்ளுகிறார். இந்த கையால தான் சந்தனம் அழைச்சு இறைவனுக்கு பூசறது வழக்கம். சந்தனம் கிடைக்கலையா, இந்த கல்லுல என் கைய வச்சு கேச்சு அதுல இருந்து வரக்கூடிய உழுத நான் சந்தனமா பூசேன். இந்த முடிவுக்கு வர்றதுக்கு மன உறுதி ஜாதி. ஏனென்றால் கைய கொஞ்சம் வெறுந்தரையில தேய்த்து பாருங்கள் தெரியும், கொஞ்சம் தேய்த்து பாருங்கள் தெரியும். ஆகவே இதை முழுவதுமாக தேய்த்து இந்த நினத்தோடு புருதியும் சேர்ந்து உழைத்து வரக்கூடிய உழுத சந்தனமா நினைத்து நான் இறைவனுக்கு பூசிக்கொள்ளுகிறேன். இவ்வாறு செய்தாரா இல்லையான்றது ஒரு பக்கம், இவ்வாறு செய்தற்கு முடிவு எடுப்பதற்கு துணிவு, அதுதான் பக்தி. பக்தி என்பது நீங்கள் எதை செய்ய துணிகிறீர்கள் என்பதை பொறுத்து. அதனால் வரைக்கும் அதனால்தான் இந்த அடியவர் புராணத்தை அப்படி படித்துக்கொண்டே வருது. ஒரு அடியவர் கேட்கிறார், திருமணத்தினுக்கு மகள் ஏற்கனவே படிச்சிருக்கோம், வந்த அடியவருக்கு திருமணத்தினுக்குரிய தகுதியில திருமணம் செய்து கொடுப்பதற்காக காத்திருக்கக்கூடிய தன் மகளை வணங்க சொல்லுகிறாள். வணங்கின அந்த பெண்ணினது கூந்தலினது நீளத்தை பார்த்த உடனே இது எனக்கு உரியதாகும் அப்படின்னு அந்த அடியார் கேட்ட உடனே அவ்வளவுதான், யோசிக்க கூட இல்லை, சட்டுன்னு வாள் எடுத்தார், கூந்தல் அறுத்தார், கையில கொடுத்தார். இதை செய்வதற்கு துணிவல் துணிச்சல், அதுதான் பக்தின்றது என்ன,
எந்த சூழ்நிலையிலும் நம் நிலையிலிருந்து மாறாமல் அந்த ஒற்றை சிந்தனையில் உறுதியாக நிற்கும். என்ன பண்றார் பாருங்க, நட்டம் புரிவார் அணி நல் திரு மெய்ப்புச்சின்று முட்டும் பரிசு ஆயினும் தேய்க்கும் கை முட்டாது என்று வட்டம் திகழ் பாறையின் வைத்து முழங்கை தேய்த்தார் கட்டும் புறம் தோல் நரம்பு என்று கரைந்து தேய. என்ன உறுதி! எப்படியா? நட்டம் புரிவார் அருள் கூத்தினை நிகழ்த்துவதற்குரிய சிவபெருமான். ஏன் தெரியுமா அந்த இடத்துல அருள் கூத்துன்னு எழுதினார்? நிகழ்ச்சி நடக்கிற இடம் மதுரை. மதுரையில சிவபெருமான் என்ன பண்ணார், தன்னுடைய அருளின் வெளிப்பாட்டினுக்காக பல திருவிளையாடல்கள் புரிந்த. ஆகவே அங்கு நடக்கக்கூடிய கூத்து அருள் கூத்து. நடனத்தோட இத சேர்க்கணுமா? ஒரு மன்னன் ரொம்ப வருத்தப்பட்டான் சிவபெருமான். ஒரு காலை ஊன்றி ஒரு காலை தூக்கி எவ்வளவு நேரம் ஆடுவோம், உனக்கு வலிக்காதா, கால் மாற்றி ஆடு. தூக்கிய காலை நிலை நிறுத்தி நிறுத்தின காலை தூக்கி ஆடு, கால் மாற்றி ஆடுன்னு ஆடினார். வெள்ளியம்பலத்தினுடைய சிறப்பே அது. அந்த அடியவனினுடைய வேண்டுகோளுக்காக அவனுக்கு அருள் பாலிக்க வேண்டி அவன் கேட்டதற்கு ஏற்றால் போல நடனத்தை மாற்றி செய்த. அதனால்தான் நட்டம் புரிவர். அடியவன் வேண்டுகோளுக்காக நடனத்தை மாற்றி செய்தவர் அருளினது நடனம். அணி நற்கிரு மெய்ப்பூச்சி இன்று அப்படிப்பட்ட பெருமானுக்கு அணிதற்குரிய திருமேனி பூச்சாகிய சந்தனம் அணியக்கூடிய துண்டிற்கு முட்டும் பரிசாயின், எந்த மாதிரியான இடையூறு வந்தாலும் முட்டும்னா தடை, முட்டும் பரிசாயினம் எனக்கு தடையாக வந்திருப்பது என் பக்தியை சோதிக்க முடிவுக்கு வந்துட்டார். ஆயினும் தேய்க்கும் கை முட்டாது என்று, தேய்க்கிற கை இருக்க அதை யாரும் தடுக்க முடியும். சந்தனம் கிடைக்காம தடுத்துள்ளா, சந்தன கட்ட கிடைக்காம தடுத்துள்ளா, சந்தனம் இழைக்கிறதுக்கு உண்டான என் கை இருக்க, இந்த கையை கொண்டு கல்லுல தேய்ச்சா யார் என்ன தடுக்க முடியும். முட்டாது என்று வட்டம் திகழ் பாறையின், இந்த சந்தனத்தை உழைப்பதற்குண்டான வட்ட கல் இருக்க அந்த பாறையின் வைத்து முழங்கை தேய்த்தார். தன்னுடைய முழங்கைய சந்தன கட்டையா நினைச்சு தேய்க்க ஆரம்பிச்சார். தேய்த்தார் கட்டும் புறம் தோல் நரம்பு என்று கரைந்து தேய். அந்த கையில இருக்கக்கூடிய அந்த கையினுடைய முழங்கையை போர்த்திருக்கக்கூடிய தோலும் நரம்பும் எலும்பும் எல்லாம் உராய்ந்து கரைந்து தேயற அளவுக்கு தேய்க்க ஆரம்பிச்சு. அப்படி தேய்க்க ஆரம்பிச்ச போது வானத்திலிருந்து ஒரு ஒலி, இதை நிறைய விவாதிச்சிருக்கேன் நான், அசிரீரி அப்படின்னு சொல்லுகிறார்கள். இது அசிரீரிக்கு என்ன நான் விளக்கம் தருவதுனாக்க, இது பக்தியினுடைய ஈடுபாட்டில் இருந்தவர்கள் தெய்வத்தின் குரல் எடுத்துக்கா. இந்த நூலை எழுதுவதற்கு முன்வந்த சேர்க்குழார் இறையவர்தம் பெருமையை அடியார் மூலமாக சொல்லுவதனால எனக்கு இந்த நூலினது முதல் செய்யுளுக்கு உண்டான சீரை இறைவனை எடுத்து கொடுக்கணும்னு தில்லை வழியில காத்திருந்ததாகவும், அப்போ உலகலாம்ன்ற சொல் அவருக்கு காதுல வந்து விழுந்த உடனே உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் பாடினதாகவும் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த விளக்கத்தை கொடுத்துருக்க. அசிரீரின்னாக்க சரீரின்னா உடம்பு, சரீரம்னா உடம்பு. இப்ப நான் பேசுவத நீங்கள் பார்க்கவும் முடியும் கேட்கவும் முடியும், ஆகவே இதுக்கு பேரு சரீரின்னு பேர். ஆ சரீரின்னா பேசுபவரின் அது உடலை பார்க்க முடியாது, ஆனா அவர் குரலை மாத்திரம் கேட்கணும், இதுக்கு பேரு அசிரீரின்னு பேர். சிலம்பு போன்ற நாட்டியத்தை ஆய்வு செய்த நூல்கள் சொல்லுகின்றன,
அன்றைய நாடகத்துல சொல் வகைகள் மூன்றுன்னு சொல்லுகிறது. உட்சொல், புறச்சொல், ஆகாச சொல். இந்த ஆகாச சொல்லு தான் அசிரீதின்னு பேர். உடனே ஒரு வானொலி கொடுக்கிற இந்த அசிரீதி என்ன? கல்லின் புறம் தேய்த்த முழங்கை கழுழ்ந்து சோரி செல்லும் பரப்பு எங்கனும் என்பு திறந்து மூளை புல்லும்படி கண்டு பொறுத்திலர் தம்பிரானா அல்லின் கண் எழுந்து உவந்து அருள் செய்த வாக்கு. இவர் செய்த இந்த முரட்டுத்தனமான பக்தியில கல்லின் புறம் தேய்த்த, கல்லினுடைய புறப்பகுதியில கையை வச்சு தேய்க்கிறார், முழங்கை கழுழ்ந்து, அந்த முழங்கையானது தேய்ந்து கன்றி குருதி பொங்குகிறது. சோரி, ரத்தம் அப்படியே சிந்துகிறது அந்த கல்லுல, அதோட வச்சு தேய்த்து கொண்டே இருக்கிறது. செல்லும் பரப்பு எங்கனும், இந்த கை தேய்க்கக்கூடிய பகுதி முழுவதும், சந்தனக்கல் எவ்வளவு பெருசுன்னு பார்த்துங்க, உடங்கை முழுவதுமா வச்சு தேய்க்கிறோம். என்பு திறந்து, அந்த தசையெல்லாம் தேய்ந்து, நினமெல்லாம் தேய்ந்து, நரம்புகள் தேய்ந்து, இந்த மாமிசம் எல்லாம் தேய்ந்து, எலும்பு திறந்து, எலும்புகளும் தேய்ந்து நொறுங்குகின்றன, மூளை புல்லும்படி, அந்த கையோடு தொடர்புடைய மூளை பகுதியில் இருந்தும் இந்த நரம்புகளெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக தேய்வதை கண்ட சிவபெருமான் பொறுத்தில, தன் மீது ஒருவன் கொண்டுள்ள இந்த பக்தியை, இந்த முரட்டுத்தனமான வழிபாட்டை கண்டு மனது பொறுக்கல. ஏன்னா அடுத்த கண்ணையும் எடுக்க தின்னனார் தயாரான பொழுது சிவபெருமான் தரித்திலர் தேவதேவர்னு எழுதினார் செக்குடன். ஐயோ, அடுத்த கண்ணையும் இவன் எடுத்து வச்சிருவானே, இப்படி ஒரு பக்தியா என்று சிவபெருமானே நடுங்கினார். தரித்திலர் தேவதேவர், தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்த சிவபெருமான் எத்தனையோ பார்த்திருப்பார், இந்த மாதிரி பக்தி அவர் பார்த்ததுண்டு. அதனாலதான் ஔவையார் எழுதினா, உலகத்துல பெரிது எதுன்னா உலகம் பெரிது, அந்த உலகத்தை தாங்கறக்கூடிய ஆதிசேடன் பெரியது, அந்த ஆதிசேடனும் அம்மையின் சிறுதிரல் மோதிரும், அம்மையோ இறைவனில் பாதி, இறைவனோ அடியாரினுடைய மனதுல இருக்கிறவன், ஆகவே எதிரா பெரியதுன்னா தொண்டர்தம் பக்தி பெரியது. உலகத்திலேயே ரொம்ப பெருசு தொண்டர்களினுடைய. அதனால இங்க சிவபெருமானும் இந்த மாதிரி பக்தியை பார்த்ததில்லை. தம்பிரானார் அல்லின் கண் எழுந்தது வந்து அருள் செய்த வாக்கு. அந்த இருட்டு நேரத்துல, அல்லுன்னா இருட்டு, நான் மாலை நேரத்துலதானே வந்து சந்தனத்தை உழைக்கிற, அந்த நேரத்துல அல்லின் கண் எழுந்தது ஒரு அருள் வாக்கு, ஒரு பெரியதாகிய நற்சொல் அங்க கேட்டதான். என்னவென்று, அன்பின் துணிவால் இது செய்திடல் ஐய, உன்பால் வன் புன்கண் விளைத்தவன் கொண்ட மண் எல்லாம் கொண்டு முன்பு பின்னால் புகுந்தன முற்றவும் நீத்து காத்து பின்பு உன் பணி செய்து நம் பேர் உலகு எய்து என்ன. என்ன அழகான விளக்கம். அன்பின் துணிவால் நாயனார் மூர்த்தியா சிவபெருமான் மீது கொண்ட அன்பினால தன் கையையே வைத்து உழைத்ததை கண்ட சிவபெருமான் என்ன வாக்கு தந்தாரா, நீ இவ்வாறு உன் பக்தியை துணிவாக காட்டியதினால் இது செய்திடும், இந்த மாதிரி நீ செய்ததினால் ஐய. சிவபெருமான் மூர்த்தியார ஐயன்ற வார்த்தையில சொல்ற, ஐயன்னா தலைவன் அர்த்தம். உன்பால் அன்பு கண் வன்பு கண் விளைத்தவன், உனக்கு இதுவரைக்கும் கொடுமை செய்தன், வன்பு கண்ண கொடுமை, உனக்கு இதுவரைக்கும்
கொடுமை செய்தவன் இருக்கா இல்லையா, கொடிய துன்பத்தை செய்தவன் கொண்ட மண் எல்லாம் கொண்டு அவன் மதுரையம்பதியை கைப்பற்றி இருக்கிறான் இல்லையா, அதெல்லாம் அவனை விட்டு போகும். கொண்ட மண் எல்லாம் கொண்டு அடுத்த வார்த்தை சொன்னார், முன்பு அவனால் இந்த நாட்டில் புகுந்த இன்னல் முன்பு இன்னல் புகுந்தன முற்ற. அவனால இந்த நாட்டுக்குள்ள வந்த அனைத்து துன்பமும், சமணர்களோடு சேர்ந்து சைவர்களுக்கெல்லாம் செய்த துன்பம் இருக்கிறது அல்லவா, அந்த துன்பம் முற்றவும் நீத்து அதெல்லாம் போயிடும், கவலைப்படாது. காத்து சைவ அடியவர்களை காக்கக்கூடிய அளவுல பின்பு உன் பணி செய், அதற்கு பிறகு தொடர்ந்து நீ எனக்கு உண்டான சந்தன காப்பினை செய்தற்கு உண்டான செயலை தொடர்ந்து பலகாலம் செய்வாய், அதன் பிறகு நம் பேருலகு எய்துக என்னுடைய உலகாகிய கைலாயத்திற்கு நீ வந்து சேருவாய். என்ன வாக்கு? உடனே கைலாசத்துக்கு வந்து சொல்ல, உனக்கு இந்த ஊர்ல இதுகாரும் துன்பம் தந்தவன் அந்த துன்பெல்லாம் போகிற மாதிரி இந்த மண்ணை அவன் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நிலை மாறி நல்லது நடக்கும். மீண்டும் உன்னுடைய பணி தொடரும். அந்த பணியினை தொடர்ந்து பலகாலம் செய்து பின்னர் என் உலகாகிய கைலாயம் வந்து அடைவாயின்ற ஒரு அருள் வாக்கு அந்த இருள்ல அவருக்கு ஒலித்தது. அதற்கு பிறகு என்னாயிற்று என்பது அடுத்த வகுப்பில் தொடருவோம்.